ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங். சில நேரம் சில கேரக்டர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பழக்கத்தை என்கிட்ட இருந்து பிரேக் பண்ணது ஸ்னேகா தான். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்பான்டேனியஸான அவங்க பாட்டு சாதாரணமாக கிளம்பி ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பி போவாங்க ஷூட்டில். அங்கே சொல்கிற விஷயத்த உடனே கிராஸ் பண்ணி அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆடுறதோ சிரிக்கிறதோ எதுவாக இருந்தாலும் அவங்களால டக்குன்னு அதுக்குள்ளே போயிட முடியும். எனக்கு அப்படி இல்லை. ஸோ மேம் பற்றி சொன்னால மேம் பற்றி எப்படி இருக்காங்க, விகான் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ்? ஹலோ இந்தியாகிள்ஸ் வியூவர்ஸ். ஸோ இப்போ என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்சடைல் ஆக்டர், ஒரு குட் ஃபாதர், குட் ஹஸ்பண்ட், சோசியல் ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ ஆக்டர் பிரசன்னா இருக்காரு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஸோ நீங்கள் வந்து எனக்கு எப்படின்னா ஒரு நாஸ்டாலஜியான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, உங்களோட படங்கள்லாம் வந்து நிறையா பார்த்துருக்கேன், எல்லாமே வித்தியாச வித்தியாசமாகவே பண்ணுவீங்க. ஒவ்வொரு படத்துலையும் பஞ்சாதே ஒரு மாதிரி பண்ணுவீங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குடும்பத்தை தாங்கிக்கிற ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு படமே டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இது எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண தான் ரொம்ப பிடிக்குமா இல்லை? ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ், ஒரே மாதிரியான டைப் காஸ்ட் விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ முந்தின படத்தை விட இது புதுசாக வேறு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும், வேறு ஏதோ ஒரு ஜானராக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அப்படி சூஸ் பண்ணது தான் எல்லா படமுமே. இந்த கதையை நீங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களை ஓகே இதை நம்ம சூஸ் பண்ணுவோன்னு தோண வச்சுருக்கோம்ல? இன்றைக்கி டெக்னாலஜி யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. ஃபோன் எல்லார் கையிலுமே இருக்குது. ஃபோனை பேஸ் பண்ணி தினம் ஒரு டெக்னாலஜி ஏதோ ஒன்று புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுலேருந்து ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து பேங்கிங் எல்லாமே, ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே இப்போ க்யூவில் போய் எவ்வளோ பேர் நின்று கட்டுறாங்க, எல்லாமே வந்து டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஆன்லைனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டெக்னாலஜி நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி நமக்கு தெரியாமல் இதுக்கு நிறையா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி பேசுகிற ஒரு ஒரு ப்ராஜெக்ட் தான் ஃபிங்கர் டிப் 2. ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியான்னு எடுத்தோன்னா அதில் எவ்வளோ பிரச்சனைக்குரிய விஷயங்கள் இருக்குது. இப்போ ட்ரோல்ஸ், யார் வேணால் யாரை பற்றி வேணால் சிம்பிளாக ஒரு ஒரு விஷயம் சொல்லிட முடியும், நெகட்டிவாக சில விஷயங்கள் பேசிட முடியும். ஸோ அது ஒருத்தர் லைஃப்பில் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் தள்ளும். சிசிடிவி கேமராஸ்ன்னு எடுத்தோன்னா அது வந்து இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது வந்து சிசிடிவி கேமராஸ் வந்து க்ரைம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தான் நினச்சோம். சிசிடிவி கேமராஸை வச்சே நிறையா க்ரைம்ஸ் நடக்குதுங்கிறது எனக்கு இது ஸ்கிரிப்டாக படிக்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத டெக்னாலஜி பேஸ்டு க்ரைம்ஸை பற்றி பேசுகிற ஒரு சீரீஸ் தான் ஃபிங்கர் டிப் 2. ஸோ அண்ட் இதில் வந்து நீங்கள் ஏசிபி அறிவழகனாக நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, பட் அதுலேருந்து இது நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வித்தியாசங்கள் காமிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்காக பெட்டர்மெண்ட்டாக இருக்கணும்னு என்னெல்லாம்? இது நம்ம ஜென்ரலாக சினிமாவில் பார்க்குற மாதிரியான போலீஸ் கதையாக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஒரு கதை. இந்த சைபர் க்ரைம் அதோட இம்பாக்ட்ஸ் என்ன, அது என்ன மாதிரி க்ரைம்ஸ் எல்லாம் நடக்குது, எந்தெந்த ஏரியாவில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் நமக்கு ரியலைஸ் பண்ண வைக்கிற அதே நேரத்தில் அதுக்குள்ளே ஒரு கதையை சொல்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ ஐ கம் அஸ் அ கேரக்டர். ஒரு நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு க்ரைம், சைபர் க்ரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், என்ன மாதிரியான டெட் எண்ட்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்கன்றது ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு கதை தான். நீங்கள் நடித்த கேரக்டரோட உங்களோட ரியல் லைஃப் டைமில் நடந்த ஏதாவது விஷயங்கள் கோயின்சைட் ஆச்சா, எதாவது கனெக்ட் ஆச்சா? தேங்க்ஃபுல்லி சைபர் க்ரைம் சம்மந்தமாக எந்த விஷயமும் எனக்கு லைஃப்பில் நடக்கலை. ஸோ அதனால் பர்சனல் லைஃப் கனெக்ஷன்னு சொல்ல முடியாது. பட் இதில் இருக்க அந்த ட்ரோல்ஸுன்ற ஒரு ஒரு செக்மெண்ட் வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணிக்க முடியும். எல்லோரும் ஏதோ ஒரு பாயிண்டில் அதை க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க, எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஆர் இன் மீடியா. ஸோ அது கொஞ்சம் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. மற்றபடி மற்ற க்ரைம்ஸ்லேயோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ நான் எப்பவும் விக்டிமாவோ இல்லை க்ரைம் பண்ணுற அளவோ இருந்ததில்லை. இல்லை, ஐ மீன் அதில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் ஏதாவது, ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம டெய்லி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நல்ல வேலை நம்ம அது மாதிரி எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் தப்பிச்சிட்டோம் அந்த மாதிரி. சில ரேண்டமாக தெரியாத ஏதோ ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் வரும், நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸ் ஏதாவது கேட்டு இல்லை இமெயில்ஸ் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணால்
ஏன்னா நம்ம லேப்டாப்போ நம்ம கேட்ஜெட் ஏதோ ஒன்று கரப்ட் ஆயிரும்ன்ற மாதிரி இல்லை அதில் வைரஸ் வந்துடும்ன்ற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்துருக்கேன் பர்சனல் லைஃப்பில். மற்றபடி இதில் சொல்கிறது எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது விஷயங்கள். இதெல்லாம் நம்ம வெளியில் நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட தெரியல. இந்த சிசிடிவி கேமராஸ் விஷயம் சொன்னாங்கல்ல, நம்ம வீட்டிலலாம் சேஃப்டிக்குன்னு சிசிடிவி கேமரா வைக்கிறோம், பட் அந்த கேமரா நெட்ஒர்க் வந்து வேற ஒரு கம்பெனி ஆப்ரேட் பண்ணுறாங்க. பாஸ்வேர்ட் இதெல்லாம் நம்ம கையில் இருந்தாலும் அந்த கேமராஸை அவங்க வேற மாதிரி யூஸ் பண்ணுறதுலன்னு நம்ம எப்படி நம்ப முடியும்? கரெக்ட். எனிவே இட்ஸ் எ தேர்ட் பார்ட்டி, நமக்கும் அவங்களுக்கு எந்த லீகல் பைண்டிங்கும் கிடையாது. நம்ம வீடு ஃபுல்லாக கேமரா இருக்குது, நம்மளோட செக்யூரிட்டிக்கு நம்ம வச்சுக்கிறோம்னு நினைக்கிறோம். பட் அது எங்கேயோ ரிமோட்டாக உட்காந்து யாரோ ஒருத்தர் அதை ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறது உண்மை தானே? கண்டிப்பாக. நம்ம ஃபோன் வச்சுருக்கோம், நம்ம ஃபோன் பக்கத்தில் ஒரு ஃபோனை வச்சு நம்ம ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாஸையும் நம்ம ஃபோனை தொடாமையே அந்த ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஹேக்கிங் ரொம்ப சிம்பிளாக நடக்கிற விஷயம். யாரோ ஒருத்தர் ஒரு ஃபோன் பேசிக்கிட்டுமா அப்படின்னு வாங்கினாருன்னா அந்த ஃபோன் பேசிட்டு கொடுக்குற 30-40 seconds நம்ம ஃபோனில் இருக்கிற கேமராவை நமக்கே தெரியாமல் அவர் ஆன் பண்ணிட முடியும். ஸ்க்ரீனில் கேமரா ஆன் ஆன மாதிரி தெரியாது, பட் கேமரா ஆன் ஆகிருக்கும். தே கேன் ரிமோட்லி யூஸ் அவர் கேமரா ஃப்ரம் எனிவேர். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குன்றது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்கிற அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்குற ஒரு கதை தான் ஃபிங்கர்டிப் டூ. ஓகே. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவு அது வந்து ஒரு இம்பேக்டாக இருந்துச்சு? ஐயோ, அப்போ ஒவ்வொரு விஷயமே இனிமேல் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம நம்ம க்ரெடென்ஷியல்ஸையோ இல்லை நம்ம ஃபோனையோ நம்ம கேட்ஜெட்ஸையோ எப்படி நம்ம பர்சனல் விஷயங்களை வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறோமோ அது மாதிரி நம்ம கேட்ஜெட்ஸையும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக சிசிடிவி வீட்டில் சேஃப்டிக்காக செக்யூரிட்டிக்காக வைக்காமல் இருக்க முடியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த நெட்ஒர்க் கம்பெனி வந்து ட்ரஸ்ட்வர்தியான கம்பெனியாக அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஓகே. ஸோ அந்த டேரக்டர்கிட்ட கேட்டால் அவர் வந்து உங்களை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி பிரசன்னா சார்கிட்ட வந்து நம்ம ஒன்று ஸ்டோரில் சொல்ல போகிறோம் அப்படின்னா அவர் வந்து நம்மக்கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் அதுலேருந்து கேட்பார், அதுலேயே அவர் அந்த கேரக்டரை செட் பண்ணிக்குவார் அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய அதில் அவங்க தானே கொண்டு வராங்க. ஒரு டைரக்டருக்கு இன்னும் ஒரு ஆக்டரோட பெர்ஸ்பெக்டிவில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் ஸ்கிரிப்டை படிச்சுன்றதை தாண்டி அவர் என்ன நினைச்சாரு அவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது அதில் எனக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ இப்போ நான் ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு இது இப்படி பண்ணலான்னு நான் ஒரு ஐடியாவுக்குள்ளே வரும்போது நான் இதெல்லாம் யோசிச்சிருக்கேன், இது இப்படி தான் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமாங்கிறத டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ எனக்கு நேச்சுரலாக நிறையா கேள்வி இருக்கும், நிறையா கேட்டே இருப்பேன். ஸோ அது வந்து சில பேருக்கு இப்போ சிவகர் அதை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துட்டார், சில பேருக்கு அது டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்கலாம். பட் திஸ் இஸ் ஹவ் ஐ ஒர்க். எனக்கு படிக்கும்போது அதில் வர சந்தேகங்கள் எனக்கு வர கேள்விகள் எல்லாத்தையுமே எனக்கு பதில் இருந்தால் தான், இல்லைனா ஒரு குழப்பத்திலேயே இருப்பேன் நான். சில நேரத்தில் வந்து சில டைரக்டர்ஸ் வந்து நான் சொல்கிறேன், நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இப்போ எனக்கு நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் இருக்காது, பட் அவங்க மைண்டில் வேற ஒரு இருக்கும். அப்போ அவங்க வந்து நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒரு ஹாஃப் மைண்டடாக தான் என்ன பண்ணணும், எனக்கு அதோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதப்போ ஒரு ஹாஃப் மைண்டடாக தான் நான் அதை பண்ணுவேன். ஸோ எனக்கு அது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு என்ன நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் அவ்வளோ கேள்வி கேட்குறேன். ஸோ அவர் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி தான் சொன்னார். ஸோ என்ன பண்ணார்னா, அவர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்லி முடித்தவுடனே அவர் கொஸ்டின் கேட்பார், அதுக்கப்புறம் அவரே வந்து செமையாக பண்ணுவார். நம்ம அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு சீன் வெளியே வந்து அப்படி பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா க்ளீனாக நமக்கு என்ன வேணுமோ அது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மூவிக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறதுக்காக தனியாக ஹோம் ஒர்க்ஸ் நிறையா பண்ணுவீங்களா? நீங்களே தனியாக ஆக்ட் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரிலாம் இன்னும் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவீங்களா நீங்கள்? முதல்ல அப்படி தான் இருந்தேன். எனக்கு சில நேரம் சில கேரக்டர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதாவது எந்த கேரக்டர்னு சொல்ல முடியுமா? கடைசியாக நான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னா முரண். முரண். பட் அந்த பழக்கத்தை என்கிட்டேருந்து பிரேக் பண்ணது ஸ்னேகா தான். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்பான்டேனியஸான ஆக்டர், ரொம்ப அப்படியே உட்காந்து அதை பற்றியே யோசிச்சு நாளைக்கு என்ன ஷூட் பண்ண போகிறோம் அது தெரியணும் அப்படிலாம். நான் உங்க பாட்டு சாதாரணமாக கிளம்பி ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பி போவாங்க ஷூட்டில், அங்கே சொல்கிற விஷயத்த உடனே கிராஸ் பண்ணி அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆடுறதோ சிரிக்கிறதோ எதுவாக இருந்தாலும் அவங்களால டக்குன்னு அதுக்குள்ளே போயிட முடியும். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக தெரியணும். நாளைக்கு என்ன ஷூட் பண்ண போகிறாங்க, என்ன லொக்கேஷன், எல்லாமே எனக்கு தெரியணும். அந்த சீனை முதல் நாள் நான் ஒரு 2-3 தடவை படித்து அதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் யோசித்து நான் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி அடுத்த நாள் பரிட்சை எழுதி போகிற மாதிரி தான் ஒரு நாள் ஷூட்டிங் போவேன்.
ஸோ அது நான் நினச்சது இல்லைன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி அது வரலைன்னா அது அது வேற என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ஒரு படம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கோ த்ரூ ரோலர் கோஸ்டர் மாதிரி நிறைய எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலேருந்து டிட்டாச் ஆகி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அந்த படத்தோட வெற்றி தோல்வி அது எல்லாம் ரொம்ப பாதிக்கும். இவங்க வந்து சிம்பிளாக ஒரு சொன்னாங்க, வேலை செய்கிறது மட்டும்தான் ஒரு வேலை, அதுலேருந்து வர ரிசல்ட் வந்து நம்ம கையில் இல்லை, அது என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ட்ரை டு டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் வாட் எவர் யூ டூ. ஸோ இப்போலாம் எப்படின்னா ஒரு படத்தோட டப்பிங் முடிகிற வரைக்கும் தான் அந்த படத்தோட அந்த அந்த கேரக்டரோட என்னோடய அட்டாச்மெண்ட். டப்பிங் என்றைக்கு முடியுதோ அன்னையோட நான் அதை மறந்து வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கோட ரிசல்ட்டோ பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் நல்ல ரிவ்யூஸ் கெட்ட ரிவ்யூஸ் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்கிறது நல்லா நடிக்கலன்னு சொல்கிறது எதுவுமே என்னை பாதிக்காது. ஸோ ஐ டிட்டாச் மை செல்ஃப் ஃப்ரம் எவ்ரி திங். அந்த டப்பிங் முடிகிற வரைக்கும் தான் எல்லாமே. ஸோ மேம் பற்றி சொன்னனால மேம் பற்றி எப்படி இருக்காங்க, விகான் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை? ஓகே. ஸோ இதுக்கடுத்து நாங்கள் பிரசன்னா சார் வந்து என்ன மாதிரியான மூவிஸ்லாம் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டுருக்கீங்க, வேறு என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? இட்ஸ் பீன் அ வைல் ஐ டிட் அ ஃபிலிம் ஆஸ் அ சோலோ ஹீரோ. ஸோ ஐ அம் ட்ரைங் டு கம் பேக் வித் அ ஃபிலிம், வேறு கம்ப்ளீட்டாக எம்ஏல இருக்கிற ஒரு 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 படமாக ஸ்டோரி ஹோல்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி. So I'm planning to start my own production. Okay. So அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. Yeah, very soon we'll come out with an announcement. கண்டிப்பாக ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டோட அடுத்த இன்டர்வியூல் அண்ட் இதோட சக்ஸஸ்ஃபுல் மீட்லேயும் நம்ம உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பு, ஸ்டாப் இட் நத்திங்.